ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டே ஒனில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டென்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்த சீரீஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ டென்த் ஸ்டாண்டர்டில் வந்து சோஷியல் சயின்ஸ் புக்கோட செகண்ட் வால்யூம் வந்து நான் இப்போ வச்சுருக்கேன். இது வந்து இங்கிலீஷ் புக் தான், என்கிட்ட தமிழ் புக் இல்லை, பட் நான் தமிழில் தான் எல்லாமே சொல்ல போகிறேன். ஸோ டென்த் ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் புக்கில் செகண்ட் வால்யூமில் ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 6வது லெசன்லேருந்து 10வது லெசன் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் நம்ம முதல்ல 2 லெசன் தான் படிக்க போகிறோம், யூனிட் 6 அண்ட் யூனிட் 7. 6வது லெசனும் 7வது லெசனும் தான் படிக்க போகிறோம். 6வது லெசன் பார்த்தீங்கன்னா ஏர்லி ரிவோல்ட்ஸ் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் தமிழ்நாடு, தொடக்கக்கால கிளர்ச்சிகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. 7வது லெசன் வந்து ஆன்டி கொலோனியல் மூமெண்ட்ஸ் அண்ட் த பர்த் ஆஃப் நேஷனலிசம். ஸோ இந்த 2 லெசன் தான் நம்ம வந்து படிக்க போகிறோம். அண்ட் இந்த 2 லெசன் எப்படி படிக்கணும் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். 6வது லெசனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த லெசனை கம்ப்ளீட்டாக படிக்கணும், எந்த பாயிண்ட்டையும் வந்து மெஜாரிட்டி நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது, புரிஞ்சுக்கோங்க. அட் த சேம் டைம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, வருஷங்கள் அப்புறம் டேட்டு, அதே மாதிரி நிறைய பேரோட பேர் கொடுத்துருப்பாங்க, அண்ட் அவருக்கும் இதில் கொடுத்துருக்க அந்த ஆளுக்கும் என்ன சம்மந்தம், இந்த மாதிரி எல்லாமே வந்து நீங்கள் டீட்டெயிலாக படிக்கணும் யூனிட் 6 பொறுத்த வரைக்கும். யூனிட் 7 பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த பேஸ் ஸ்டோரியை மட்டும் படிச்சுக்கிட்டா போதும், அந்த கதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதை தாண்டி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்தா நீங்கள் அதையும் கண்டிப்பாக வந்து நோட் பண்ணணும். சில விஷயங்கள்லாம் யார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க யூனிட் 7 பொறுத்த வரைக்கும் அதிகமாக. இதில் டேட்டாஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க யூனிட் 7, அதை நோட் பண்ணிக்கோங்க. அதை தாண்டி கதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு கிளர்ச்சி நடக்குது அப்படின்னா அது எதுக்கு நடக்குது அப்படின்ற அந்த கதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அது போதும் யூனிட் 7 பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி யாராச்சும் ஒரு விஷயத்த சொன்னாங்க அப்படின்னா, இவர் வந்து இந்த விஷயத்த சொன்னார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் அதையும் வந்து யூனிட் 7 நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இது ரெண்டுமே வந்து இப்படி தான் படிக்கணும், யூனிட் 6 அண்ட் 7. இது ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியமான லெசன்ங்க. ஸோ கண்டிப்பாக படிக்க வேண்டிய லெசனில் இது நான் சொல்லுவேன். அதனால் டே 1 6th 7th லெசனையும் முடிங்க. ஸோ முடிச்சுட்டு கமெண்ட்ஸில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா முடிச்சிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லுங்கள். ஸோ தட் அதை வந்து யாராச்சும் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு மோட்டிவேட் ஆகும், அவங்களும் போய் படிப்பாங்க. ஸோ அவ்வளோதான். அண்ட் இதே மாதிரி TNPSC ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகிடும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.